வணக்கம் நண்பர்களே, யாருக்கு வாக்களிப்பது இதை தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இதை பேசுகிறோம்னா, முன்னாடி இல்லாத அளவு இந்த தடவை தேர்தலில் 5 பேர் நம்மக்கிட்ட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டிடிவி தினகரன், இப்படி 5 பேர் நம்மக்கிட்ட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க. இந்த 5 பேரில் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, யாரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சில நடைமுறை சிக்கல்கள் இல்லை மனசு ரீதியாக நமக்கு இருக்கிற நெருக்கடிகள் சில இருக்குது. ஒன்றுன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுல நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இவங்க சட்டப்படி ஒரு ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஒரு தலைவரை நேரடியாகவே ஆதரிக்கிறாங்க. அப்போ ஊழலை இவங்க ஆதரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டும் இருக்குது அப்படிங்கிறது இந்த அறப்போர் இயக்கம் போன்ற மக்கள் நலன் சார்ந்த இயங்குகிற சில இயக்கங்கள் மூலமாக நம்ம தெரியுது. இப்போ பாருங்களேன், இப்போ இவங்க ஆட்சியில் வந்து ஒரு மின்சார கொள்முதல் ஊழல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 லட்சம் கோடினா உண்மையிலே சொல்லணும்னா 1 லட்சம் கோடிக்கு எத்தனை ஜீரோங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்தளவு ஒரு பெரிய தொகை, அந்தளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே போல் சென்னை மாநகராட்சி போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த டெண்டர்லாம் வந்து முன்னாடியே விட்டுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அமைச்சர்கள் நிறைய பேர், அமைச்சர் விஜயபாஸ்கர், அமைச்சர் வேலுமணி, இவங்கெல்லாம் வந்து நிறைய ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நம்முடைய முதலமைச்சர் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இதில் நிறைய நெருக்கடிகள் இருக்குது இவர் ஆதரிக்கிறதுல. சரி, இவரை விட்டுட்டு அடுத்த ஒரு தலைவருக்கு போகலாம் அப்படின்னா, அடுத்து இருக்கிறவர் மு க ஸ்டாலின். உங்களுக்கு தெரியும், ரொம்ப காலமாக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய பெரிய தலைவர் இவர். இவர் ஆதரிக்கலாம் அப்படின்னு போனோன்னா, இவர் ஆதரிக்கிறதுல இவரோட சொத்து மதிப்பு 8.8 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையில் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. அப்போ எப்படிங்க இவ்வளோ பெரிய தலைவராக இருக்கார், இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு அது கூட இல்லையா அப்படிங்கிறது கேட்டோன்னா, இல்லை இவருக்கு சென்னையில் வந்து 20 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னோடய வீடு இல்லைன்னு சொல்கிறாரு. சொந்தமாக ஒரு கார் கூட இல்லைங்கிறாரு. என்ன இது வந்து ஏதோ ஒன்று இடிக்குதே, அப்போது இவர் எப்படிங்க நம்ம நம்புறது அப்படிங்கிற நெருக்கடியை இவர் பற்றின புள்ளி விவரம் நமக்கு கொடுத்துருது. சரி, இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவதாக ஒருத்தட்ட போகலாம் அப்படின்னா, மூணாவதாக இருக்கிறவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான். முன்னாடி ரெண்டு பேரும் வந்து திராவிட கட்சி, நான் வந்து தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கொள்கை அளவில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும், அண்மை காலமாக இவர் வந்திருக்கிற இவர் கொடுத்துருக்கிற அந்த பிரமாண பத்திரம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறது, இவரோட 2015-16 இவரே தாக்கல் பண்ணியிருக்கிற தேர்தல் பத்திரத்தில் 2016 1 லட்ச ரூபா கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு. 2021 அதே 2015-16 என்கிட்ட 29,000 ரூபா தான் சம்பாதிச்சேன்னு சொல்கிறார். ஒரே வருஷத்துக்கு 2 தடவை வேறு வேறு பணத்தை சொல்கிறார். அப்போ இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அப்போ இவர் தன்னளவுலேயே நேர்மையாக இல்லையே? கொள்கையெல்லாம் புதுசாக சொன்னால் கூட தன்னளவுலேயே இவர் நேர்மையாக இல்லையே? அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் எப்படி நேர்மையான ஒரு ஒழுக்கமான ஒரு ஆட்சியை கொடுத்துருவார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இதிலேயே கீழே பாருங்கள், அமைச்சர் விஜயபாஸ்கர் இதே போல் 2015-16 கொடுத்துருக்கிற தேர்தல் பத்திரத்தில் முதல்ல இவ்வளோ தொகை சொல்லியிருக்காங்க, 3.12 கோடி, அதையே மாற்றி 4.28 கோடி. அப்போ இந்த மாதிரி தலைவர்கள்லாம் எப்படி நம்புறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துடுது. சரி, இவங்க மூணு பேரையும் விட்டுட்டு நடிகர் கமல்ஹாசன், இவர் வந்து நேர்மையாக நான் வந்து சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு இவரை போய் பார்த்தா, இவரோட கட்சியினுடைய பொருளாளர் வீட்லேயே ரெய்டு நடத்துகிறாங்க. அந்த ரெய்டில் வந்து 11 கோடி ரூபா பணம் சிக்கிச்சின்னு சொல்கிறாங்க, 80 கோடி ரூபா வருமானத்துக்கு வராத பணம்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த பொருளாளரை நான் கட்சியை விட்டு நீக்க மாட்டேன், அவர் என் கட்சியில் தான் இருப்பார் அப்படின்னு இவர் அறிவிக்கிறாரு. அப்போ நமக்கு இல்லையே, எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிறது தோணுது. இதில் வந்து இன்னும் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தால் இவர் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறது போல இருக்க அப்படின்னு தோணுது. அடுத்து இருக்கிறவர் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம என்ன கருத்து சொன்னமோ அதே தான் இங்கேயும். அங்கே வந்து குற்றவாளி எண் 1 ஜெயலலிதாவை அவர் ஆதரிக்கிறாரு, குற்றவாளி 2 இருக்கிற திருமதி சசிகலாவை இவர் ஆதரிக்கிறார். அப்போது ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சட்டப்படி சிறை தண்டனை கொடுக்குறதே இந்தியாவில் பெரிய விஷயம். அப்படி போன ஒரு தலைவரெல்லாம் இவங்க ஆதரிக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. சரி, அப்போ நம்ம யாரை தான் ஆதரிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த 5 பேரையும் ஆதரிக்கிறதுல இவ்வளோ நெருக்கடி இருக்குது, என்ன தான் பண்ணுறது? நம்ம நாடு வந்து வீணாக போயிருமா? நம்ம முன்னாடியே நம்ம எதிர்காலம் நாசமாக போயிருமா அப்படின்னா, அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சின்ன சின்ன சில விஷயங்கள் செய்கிறது மூலமாகவே நம்ம பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி, எப்படிங்க நீங்கள் இந்த 5 பேரும் சமம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி மு க ஸ்டாலின்லாம் ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கிறவங்க, சீமான், கமல், டிடிவி தினகரன்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சி. அப்போ நீங்கள் எப்படி சமம்னு சொல்கிறீங்கன்னா, நமக்கு இருக்கிற பயம், ரொம்ப காலமாக ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து நேர்மையாக இல்லை, அதிகாரத்தினால கெட்டு போயிட்டாங்க. அப்போ அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மீதி 3 பேரும் ஒழுங்காக இல்லைன்னா, அப்போ அதிகாரத்தையும் இவங்க கையில் கொடுத்தா அவங்க 2 பேர் போலேயே இவங்களும் மாறிடுவாங்களோ
அப்படிங்கிற பயம் இருக்கிறது நியாயம் தானே. அதனால தான் இந்த அஞ்சு பேரையும் ஒரே மாதிரி வச்சு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, இப்போ இந்த அஞ்சு பேரும் சமம்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நான் யாரை ஆதரிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்துருதுல. அப்போ யார் ஆதரிக்கிறதுனா முதல்ல நம்ம செய்கிறது என்ன பண்ணணுன்னா நம்மளோட வேட்பாளரை தெரிஞ்சுக்கணும். நம்ம தொகுதி என்ன, அதில் நம்ம வேட்பாளர்கள் யார் நிற்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவில் யார், அண்ணா திமுகவில் யார், நாம் தமிழரில் யார், மக்கள் நீதி மையத்தில் யார், இன்னும் வேறு வேறு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் யார், வேறு யாராவது வந்து சுயேட்சையாக நல்லவங்க நிற்கிறாங்களா, இது போல் இல்லை வேறு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், லெனினிஸ்ட் இந்த மாதிரி யாராவது நிற்கிறாங்களா, இப்படி ஒவ்வொரு வேட்பாளரை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. வேட்பாளர்களில் யார் யோக்கியனாக இருக்க போகிறான், எல்லாருமே கெட்டவனாக தான் இருக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மீடியா திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட விதைச்சிருக்கிறது அரசியல் ஒரு சாக்கடை, அதில் நல்லவங்களே இருக்க மாட்டாங்கங்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம மீடியா வெலை போன ஒரு மீடியா, அதை நம்பிக்கிட்டே நம்ம இப்படி ஒதுங்கி இருக்க முடியுமா? இந்த தேர்தலில் கூட நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம அதை பார்க்கணும். என்னது நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஆமாம் நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஓலை குடிசையில் வாழும் இடதுசாரி வேட்பாளர் எங்கே, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில். இது ரொம்ப பழைய செய்தியெல்லாம் இல்லை, இப்போ பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி தான், 2021. ஓலை குடிசையில் இருந்துட்டு ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தேர்தலில் நிற்கிறாரு, இப்படி ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அதே போல் கணவரின் ஆட்டோவில் சென்று வாக்கு சேகரிப்பு, எளிமையால் ஈர்க்கும் திருப்பரங்குன்றம் சிபிஎம் வேட்பாளர். அப்போ இதே போல் எளிமையான ஆட்கள்லாம் கூட எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கிறாங்க, அப்போ நம்ம தான் தேடணும். ஓ, இவங்கெல்லாம் நல்லவங்களும் நிற்கிறாங்க போல், நம்ம எல்லாரையும் ஒன்று போல் கெட்டவங்கன்னு நினச்சிட்டோம். இது இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே அதே போல் தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ரொம்ப பக்கத்துலேயே. இங்கே பாருங்கள், 2020 டிசம்பரில் என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்குது வரலாமா ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்ட முன்னாள் எம்எல்ஏ, எங்கள் நம்ம ஊரில் மதுரையிலேயே. அப்போ இப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, அப்போ நம்ம தான் இப்படிப்பட்ட சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுக்கலைன்னா என்னாகும்? இப்போ நான் ஒரு செய்தி காட்டுறேன் பாருங்களேன், இந்த 2014 2019 இந்த நாட்களில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷனில் போத் பிஜேபி காங்கிரஸ் ஹேவ் அல்மோஸ்ட் 50% கேண்டிடேட்ஸ் வித் கிரிமினல் கேசஸ். எவ்வளோவா? பிஜேபியில் 48% கிரிமினல் கேஸாம், காங்கிரஸில் 44% கிரிமினல் கேஸாம். அப்போ இவங்களில் ஒருத்தர் தானே நமக்கு ஜெயிச்சு எம்பி ஆவார், அவர் தானே அமைச்சர் ஆவார். அப்போ அவங்க கொண்டு வர்ற சட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுக்கு ஆதரவாக தானே இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படி தான் சட்டமும் வந்திருக்கு பாருங்கள், நியூ ஆன்டி கரப்ஷன் லெஜிஸ்லேஷன் டைல்யூட்ஸ் தி ஒரிஜினல் லா. நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிற முன்னாடி இருந்த அந்த ஊழல் ஒழிப்பு சட்டத்தை விட 2018 மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் பழசை விட மோசமான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜன் லோக்பால் வரணும்னு கேட்டோம், லோக ஆயுக்தா வேணும்னு கேட்டோம், எதுவுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? நம்ம வந்து தப்பான வேட்பாளர்கள் கிரிமினல்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். சரி, அப்போ இந்த இவங்கெல்லாம் கிரிமினலாக நல்லவங்களாங்கிறதெல்லாம் நான் எப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டுறது? கவலையே பட வேண்டாம், நீங்கள் வெளியிலேயே வீட்டை விட்டு கூட வெளியில் போக வேண்டாம், உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். எப்படி? அரசாங்கமே இதை வச்சுருக்கு. இந்த பாருங்கள், affidavit.eci.gov.in. இங்கே போயிட்டிங்கன்னா எந்த கேண்டிடேட்டை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஏதோ ஒரு தொகுதி எடப்பாடிங்கிற தொகுதி பார்த்துட்ருக்கிறேன். இதில் சம்பத்குமார்னு ஒருத்தர் நிற்கிறாரு, சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இந்த வியூ மூரை கிளிக் பண்ணால் போதும், வியூ மூரை கிளிக் பண்ணால் அவரை பற்றின தகவல் வந்துடும். அவர் எவ்வளோ, அவர் மேலே அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, கடைசி 5 வருஷம் என்னென்ன சொத்து இருக்குது, அவருக்கு எங்கெங்கெல்லாம் நிலம் இருக்குது, கார் வச்சுருக்காரா, வீடு வச்சுருக்காரா, எத்தனை வச்சுருக்காரு, பணம் பேங்க்கில் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காரு, எல்லா தகவலையும் பார்த்துடலாம். அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, இந்த அஃபிடவிட்னு இருக்கா, இதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிரும், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம போய் பார்த்துக்கலாம். இதுதான் அவர் கொடுக்குற பிரமாண பத்திரம். அவரே பத்திரம் ஒட்டி நான் என் மேலே என்னென்ன கேஸ் இருக்குது, எவ்வளோ கேஸ் இல்லைனா கேஸ் இல்லைன்னு சொல்லுவார், அவரோட பேன் நம்பர் எல்லாமே சொல்லிடுவார், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் எல்லாமே. அப்போ நீங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டை பற்றியும் இப்படி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான வசதியை நம்ம அரசாங்கமே செஞ்சு கொடுத்துருக்கு. சரி, இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின தேர்தல் பார்க்கணுன்னாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். 2016 தேர்தலில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்கள் மாவட்டம் எதுவோ, இப்போ நான் திண்டுக்கல்னு ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறேன்னா திண்டுக்கலில் எத்தனை கேண்டிடேட் இருந்தாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ சங்கர் டீன் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரோட அஃபிடவிட் தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதை கிளிக் பண்ணால் அவரோட அஃபிடவிட்டை வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடும். ரொம்ப ஈஸியாக இருந்த இடத்துலருந்தே நான் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது வேட்பாளர்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சரி, வேட்பாளர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அதான் அடுத்த கேள்வி. சரி, அப்படின்னா அது அதை விட ஈஸி. அடுத்தது, ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லுது? இப்போ அதிமுக நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கா, உங்களுக்கு பிடிக்காததும் இருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இதே போல் திமுகவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது, அதையே போய் பார்க்கலாம். அவங்க 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். ஓ சரி, இவங்க வந்தால் என்னென்ன செய்வாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது,
அவங்க வந்து இதை தேர்தல் வரைவுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான வரைவு வந்து இன்னும் வெளியிடலை அவங்க. அவங்களுடைய முந்தின தேர்தல் வரைவை நம்ம போய் பார்க்கலாம், அவங்களுடைய இணையதளத்திலேயே பார்க்கலாம். இதே போல் மக்கள் நீதி மய்யம், அவங்க தனியாக வந்து அவங்களுடைய தேர்தல் பிரகடனம் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வாங்க அதையெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க, அதையெல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு கட்சியும் முதல்ல வேட்பாளர்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் கட்சி பார்க்குறோம், கட்சி வந்தால் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்து அதிலிருந்து நீங்கள் முடிவு பண்ணலாம். இவங்க வந்தால் இது இது செய்வாங்க, இதில் உங்களுக்கு எது ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும்ல. அந்த தீர்வு இப்போ உங்களில் ஒருத்தருக்கு வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கலாம், இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கலாம், ஊழல் ஒழிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கலாம், கல்வி வந்து நல்ல கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கலாம், சுகாதாரம் இருக்கலாம், வேலைவாய்ப்பு இருக்கலாம், சமத்துவம், ஜாதினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லை பெண்ணுங்கிறதுனால என்னை ஒடுக்குறாங்க, அப்போ இந்த ஆண் பெண் சமத்துவம், ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம், இது உங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் அந்த கட்சியில் தேர்தல் அறிக்கைகளில் தீர்வு சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம கேட்கலாம்ல, நீங்கள் இதெல்லாம் சொல்லி தானே என்கிட்ட வாக்கு கேட்டீங்க, அதெல்லாம் நம்பி தானே நான் ஓட்டு போட்டேன், அப்போ எனக்கே நீங்கள் இது செய்யலை அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும்ல. இதை நம்ம செய்யலாம். அப்போ முதல்ல வேட்பாளர், அப்புறம் இதை நம்ம பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஓவராக இருக்குங்க, முடியாது இப்படியெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒருத்தட்ட என்ன பண்ணுறது? அப்படி சொன்னீங்கன்னா ஒன்று, அப்படி சொல்லக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட கெஞ்சலாம், இது நம்ம நாடு, நம்ம தான் சேர்ந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறது கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது. நோட்டா ஒரு சரியான தீர்வு இல்லை. அப்போ நீங்கள் யாருக்குமே ஓட்டு போடாமல் நோட்டாவுக்கு போய் போடுறது மூலமாக அதுக்கு எந்த சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் கிடையாது. நோட்டா அதிகமாக வந்துச்சுன்னா மறுவாக்கு மறு தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஓட்டு போடுறதும் ஒன்று தான், ஓட்டு போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான், நோட்டாவுக்கு போடுறதும் போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிறது போல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நோட்டாவுக்கு நம்முடைய வாக்கை செலுத்திடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? நான் தேர்தல் இந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டை போய் பார்க்க மாட்டேன், இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாமே எனக்கு புதுசு, இப்படியெல்லாம் நான் பண்ணினதும் கிடையாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்களால் செய்யக்கூடிய குறைந்தபட்ச அளவு, இது வந்து சரியா அப்படின்னு கேட்டால் இது சரி கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற தீர்வு, முன்னாடி நான் சொன்ன எல்லாத்தையும் தான் நம்ம செஞ்சுருக்கணும், இப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்களா? அப்படி அடம்பிடிக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது. குறைந்தபட்சம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வாக்களிக்காதீங்க, அவ்வளோதான். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, மத்திய அரசுக்கு வாக்களிக்கும் போதும் மாநில அரசுக்கு வாக்களிக்கும் போதும், ஏற்கனவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அதுக்கு வாக்களிக்காமல் எதிர்கட்சிக்கு, அந்த எதிர்கட்சியில் எதுக்கு வேணாலும் நீங்கள் வாக்களிங்க, அது உங்கள் விருப்பம். ஏன் இப்படி சொல்கிறோம்? ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ நம்ம பார்த்துட்டோம்ல, அதிகாரத்தை கையில் கொடுத்த உடனே அவங்க ஊழல் பண்ணுறாங்க, அவங்க லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து காலகாலமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க ஒரு அமைச்சர்னா அமைச்சர் மட்டுமே வாங்குவார், அந்த அமைச்சர் கூட எத்தனை அதிகாரிங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ நீங்கள் திரும்பவும் அதே கட்சிக்கு வாக்களிச்சு அப்படின்னா, அப்போ அந்த லஞ்சம் வாங்குகிற ஊழல் செய்கிற அதிகாரிகளுக்கு அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போயிடும், நம்மளை அசைக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது மட்டும் இல்லை, நேர்மையாக வேலை செஞ்ச அதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப துன்பமாக போயிடும், அப்போ அரசு இயந்திரமே முடங்கிடும். அப்போ அதுக்கு எளிமையான, ரொம்ப எளிமையான தீர்வு என்ன? நான் ஆளை மாத்துறேன், எனக்கு அடுத்து வர்றவங்களும் கொள்ளையடிக்க போகிறாங்கங்கிறது தெரியும், ஆனால் குறைந்தபட்சம் அவங்க வேறு ஒரு கூட்டமாக இருப்பாங்க, முன்னாடி என்ன ஊழல் பண்ணாங்க, முன்னாடி என்ன லஞ்சம் வாங்கினாங்கங்கிறது குறைந்தபட்சம் வெளியில் கொண்டு வருவாங்க. அப்போ கொஞ்சம் அதிகாரிங்க பயப்படுவாங்கல்ல, ஐயோ அடுத்து ஆட்சி மாறினா நம்ம மாட்டிக்குவோம், அப்போ நம்ம வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற குறைந்தபட்ச நியாயம் அது. அது சரியான்னு கேட்டால் சரியில்லை தான், முன்னாடி இருக்கிறதெல்லாம் தான் பின்பற்றணும், முடியாதவர்களுக்கு இதை சொல்லுங்கள். இப்போது இதோடு சேர்ந்து உங்கள்கிட்ட என்னோட வேண்டுகோள், இதை பற்றி உங்கள் அப்பா அம்மாட்ட இல்லை உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஓட்டு போடுறதுக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் பேசுங்கள், இப்படிலாம் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், குறைந்தது நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கண்ணை மூடிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுவேன், ஏதோ ஒரு தலைவர் பேர் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்தோன்னா நம்ம வந்து சரியான ஒரு இந்திய குடிமகனாக இருக்கலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்படி செஞ்சிட்டோன்னா உண்மையிலேயே அதனுடைய பிரதிபலிப்பு, யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுடைய திட்டம் தானே நம்ம வாழ்க்கையில் எதிரொலிக்கும், அப்போ அதோட பிரதிபலிப்பு நமக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதை புரிஞ்சுக்குவோம். நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணும், அவன் எந்த கருவியை வச்சு அந்த வேலையை செய்வான் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இந்த தேர்தலையும் நம்ம இந்த திருக்குறளை செயல்படுத்துவோம். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.